நாள் பேருக்கு தேய்ச்சால் கூட. நம்ம சென்னை பட்டணம் 1639 ஆண்டு முதல் தற்போது வரை சென்னை மாநகர பல நிலைகளில் பல வளர்ச்சி அடைச்சு வந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 22 சென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1639 ஆகஸ்ட் 22 மெட்ராஸாக உருவான நம்ம சென்னையை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகராட்சி இந்த 2 பெசன் நகரில் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் இதை கொண்டாடிட்டு வராங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த இடம் பெசன்ட் நகர் எலியாஸ் கடற்கரை சாலை தான். இங்கே தான் 383 சென்னை தின கொண்டாட்டம் 2 நடைபெற்றது. அதாவது ஆகஸ்ட் 20, 21 ஆகிய 2 சாயங்காலம் 3 நைட்டு 12 வரைக்கும் இங்கே அந்த விழா நடந்தது. அதை பற்றின வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சென்னை தின கொண்டாட்டத்தில் இணைவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் இவைகளை மையப்படுத்தி தான் நிறைய கலை நிகழ்ச்சிகள் இந்த பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த மேடையில் நடைபெற்றது. இதில் ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பம், தப்பாட்டம் இன்னும் பல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடந்தது. மேலும் இந்த எலியாட்ஸ் கடற்கரை சாலையில் 2 100 மேற்பட்ட கடைகள்லாம் இங்கே அமைச்சிருந்தாங்க. உணவு சம்பந்தப்பட்ட கடைகளும் நவதானியங்களும் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட நம்ம சமையலுக்கு உண்டான சமையல் பொடிகளும் மற்றபடி நிறைய இது சம்மந்தப்பட்ட அனைத்தும் இந்த கடைகளில் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இது போக நம்ம இப்போ இந்த காலத்து உணவுகளும் அங்கே எல்லா உணவு கடைகளும் இங்கே அமைச்சு வச்சுருந்தாங்க. எல்லோரும் நல்ல எல்லா கடைகளும் நின்று எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. எல்லா சில கடைகள்லாம் புது மாதிரியாக இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த கடைகள்லாம் இப்படியெல்லாம் கூட இந்த உணவு கடைகள்லாம் இருக்குன்றது அளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த நம்ம வீடியோவில் அதெல்லாம் பார்த்துட்டே வாருங்க. எல்லாமே இந்த சென்னை தினம் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு கிலோ
மீன் குழம்பு கொடுத்துருவோம், மீன் குழம்பு ஒரு பீஸ் இருக்கும், அப்புறம் வறுவல் ரெண்டு பீஸ், 350 கிராம் ரைஸ், ஒரு வீடர் ஸ்வீட், ஒரு பேக்கெட் ட்ரே மாதிரி வரும். இது வந்து ரெண்டு பேர் சாப்பிடுறது, பாட்டு வராது இல்ல, பாட்டு வராது, இது ரெண்டுத்து தான் பாட்டு வரும், இது ரெண்டு பேர் சாப்பிடுற மாதிரி. இது ஒரு 1 கிலோ முன்னாடி ஆர்டர் அடுத்த நாள் லஞ்சுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஃபுல் 1 kg மீன் எடுத்து மீன் குழம்பு, மீன் வறுவல், ரைஸ், ரசம், ஸ்வீட் ஃபுல்லாக தருவோம். என்ஜாய் பண்ணுங்க. ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்கு, போடோ இருக்கு, லிட்டில் மில்லட் இருக்கு, பாண்டியார்ட் இருக்கு, ஜோவர் நூடுல்ஸ் இருக்கு, மல்டி மில்லட் நூடுல்ஸ் இருக்கு, ரெட் ரைஸ் இருக்கு. இதுங்களா சார்? இது கோயம்புத்தூர். இங்கே சென்னையில் ஆஃபீஸ், சென்னை ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூர். சார் 30 இட்லி இதுல பிளைனா இருக்கும் சார். இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்தது சார்? இதெல்லாம் கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரினா கன்னியாகுமரி எந்த ஊர்? கன்னியாகுமரிக்கு கோஸ்டல் தான். 48 ஊர்லேருந்துமே கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிடுவோம். குளச்சல் வரைக்கும்? குளச்சல் இல்லை, நீரோடி வரைக்கும். வெஸ்டில் நீரோடி. இது கடைகளுக்கெல்லாம் சாப்பிட இருக்கா இல்லை இங்கே மட்டும்தான் ஒன்று இருக்குது? இது வந்து சார், நாங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரி சொசைட்டி மூலிமா இதுக்கு நாப்பாட அப்ளிகேஷன் படி இது ஒரு யூனிட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். பட் எங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டு இதுதான், கருவாடிங்கே தான், கருவாடு, பிக்கிள்ஸு. இது என்ன எண்ணெய் இது? இது வந்து எண்ணெய் இல்லை, இது வந்து ஹனி. ஹனி நம்ம மாத்தாண்டு ஹனி. ஹனி சரிங்களா? ஏன்னா இது மட்டுமே வெறுமையாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆக்சிலரி ப்ராடக்ட். இது பேக்கிங் ப்ராடக்ட். இது அங்கே கிடைக்கக்கூடிய சில வகையான டேட்ஸு, இங்கே கிடைக்கிற முந்திரி, அங்கே கிடைக்கிற நிரந்தர சிப்ஸு, இவங்கெல்லாம் அங்கே என்ன வேறு ஆக்சிலரியாக இருக்கு. நம்ம வெறுமையாக வெறும் கருவாடை மட்டுமே, பிக்கிள்ஸ் மட்டுமே. நாளைக்கு பிக்கிள்ஸ் வருது எனக்கு. கன்னியாகுமரி தேங்க்யூ. அதனால தான் நீங்கள் கேட்டதுனால தான் நாளைக்கு பிக்கிள்ஸ் வருது சார். இவ்வளோ ப்ரீஃபாக யாருமே அப்சர்வ் பண்ண போதில்லை. அப்சர்வ் பண்ணும்போது சொல்லித்தானே நார்த்தங்க ஊருக்கு வருதா? இல்லை நாங்கள் அந்த ப்ராடில் இல்லையே. நாங்கள் வந்து கோஸ்டல் கம்பெனி, கோஸ்டல் கம்யூனிட்டி கேட்டுங்களா? அதனால் கோஸ்டலுக்காக தான். இது ப்ரொடியூசர் கம்பெனி, கோஸ்டல் ப்ரொடியூசர் கம்பெனி. அதனால் அந்த இதில் அந்த ப்ராடக்ட். ஓகே, தேங்க்யூ.
சிறுவர்களும் பெரியவர்களும் விளையாடுறதுக்கு நிறைய அரங்கங்கள் அமைச்சு வச்சுருந்தாங்க. ரோட்லேயே இந்த வட்டு விளையாடுறது, பரமபதம், கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, இந்த கையால் தண்ணியில் தண்ணி நினைக்கிறது, செவன் டயர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டுகள் மாணவர்களாலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நிறைய இளைஞர்களும் நின்று இதை நல்ல ஊக்கப்படுத்தி மக்களை நல்லா உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்காததை பார்க்குற மாதிரியும் இங்கே வந்து நம்ம அதை அனுபவிக்கிற மாதிரியும் இங்கே இது இருந்தது. இது போக அங்காங்கே செல்ஃபி பாயிண்டும் வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஒரு செல்ஃபி பாயிண்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய இளைஞர்களும் பெரியவர்களும் எல்லோரும் நின்று அதில் செல்ஃபி எடுத்துகிட்டு நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இதே போல் இன்னும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது. மக்கள் இன்னும் நிறைய கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ரெண்டு நாளும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த சென்னை தினம் இங்கே கொண்டாடப்பட்டது. இப்போ சினிமாக்களில் கீழே லைட்டெல்லாம் போட்டு மேலெலாம் அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற மாதிரி உள்ள இடம் இது. இங்கே வந்து நிறைய பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நிறைய இங்கே வந்து ஆடி
நல்ல டைம் அந்த ஸ்டேஜில் நடக்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே நல்லா ஆடி டைம் இப்போ நல்லா பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா இது பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருந்தது மக்களுக்கு. என்ன நேர்களே, பெசன்ட் நகரில் நடந்த சென்னை தின கொண்டாட்டம் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவே இருந்திருக்கும். இதே மாதிரி உங்கள் ஏரியாக்கள்லையும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கலாம். அப்போது அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.